Hello everyone! Welcome back to Jeeva Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எந்த ரெசிபி பார்க்க போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்ட நான் குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த குளியல் பவுடர் வந்து நான் இன்னைக்கு அப்லோட் பண்ண போறேன். இது வந்து வீட்லயே சுலபமா நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளியல் பொடியில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க வந்து மூலிகை தான். இதை போடுறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல கலர் கொடுது. அது மட்டும் இல்லாமல் எந்த பரு எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த அப்டேட்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிறு வந்து நான் எல்லா ஒரு கப் எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரை கப் அளவுக்கு வந்து கடலை பருப்பு. இது வந்து நான் மாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூழாங்குழல் பவுடர். அது நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறதுனால கிழங்கு வந்து அரையாது, அதனால் அப்படி பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். இது சந்தனப்பொடி, இது வேப்பிலை காய வச்சு வச்சுருக்கோம். அது வந்து அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து ஆவாரம் பூ சொல்லுவாங்க, அந்த ஆவாரம் பூவை காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது ஆரஞ்சு தோல், இதையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ரோஜா பூ வந்து அதோடய இதழை வந்து வாங்கிட்டு வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புலாங்குழலுக்கு பவுடர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களோட நிறம் வந்து கூடும். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, அதனால நான் வாரத்துக்கு 3 தடவை 2 தடவை தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கு குத்தும் போது இந்த பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது இதை நம்ம காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா காஞ்ச அடுத்த செகண்டே வந்து நீங்கள் அரைச்சிடுங்க. ஏன்னா நான் மிக்சியில் அரைக்க போகிறேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சுட சுடவே இருக்குது, நான் வெயிலில் காய வச்சது. அப்படியே நான் மிக்சியில் போட்டு அரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது மாதிரி அரைஞ்சிருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜல்லடையில் நம்ம ஜலிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் குற குறன் இருக்குது. இது சீக்கிரமாக அரையாது, அதனால் நல்லா ஜலிச்சு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இது மாதிரி ஜல்லடை வச்சு அரைச்சி இது பண்ணிக்கோங்க. இந்த இடியப்பம் மாவுக்கு இது பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லடையை வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மழமழன்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு நல்லா மழமழனு இருக்குது. இதில் நான் அந்த புலாங்குழல் பவுடர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 கப் சேர்த்துக்க, நம்ம அதிகமாக கூட இந்த புலாங்குழல் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சந்தன பவுடர் கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட சந்தன கட்டையும் இருக்குது, நான் அதே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்காக நான் இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் சுத்தமான இது எடுத்துக்கோங்க. பொம்பளை குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு தட்டில் காய வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போடுங்க. சூடாக வந்து பாக்ஸில் போட்டுறாதீங்க, சீக்கிரம் கெட்டுடும். இப்போது இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு க்ளீன் பவுலில் இந்த 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 2 மடங்காக அவங்களுக்கு வந்து உபரியாகும், அதனால் அதுக்கு அளவாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை எப்படி போடுவேன்னா, நான் குழந்தைக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊறிட்டதுக்கப்புறமா இதை போட்டு நான் வாஷ் பண்ணுவேன். சோப்புக்கு பதில் தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இதை நான் இதை வீக்லி நான் த்ரைஸ் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தலைக்கு குளிக்கும் போது நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து